வெல்கம் டு ஜெய் ஸ்ரீபாலன் லேர்ன் ஆஸ்ட்ராலஜி. நம்ம வந்து கேது 27 நட்சத்திரங்களில் இருக்கிறத பற்றி, அதை பலன்களை பற்றி பார்த்துட்டுருக்கோம். அட் த சேம் டைம் கன்சல்டேஷன், இதுவும் கன்ஜக்ஷனும் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கன்ஜக்ஷனை பற்றி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணலான்ட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் இப்போ இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணுன்னா நீங்கள் mpgmatri@gmail.com ஆர் jaysreebalan@gmail.com என்னை ரீச் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம், கேது வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது. ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ரிஷப ராசியில் வருது. ஸோ இப்போது ரோஹிணி நட்சத்திரத்தை பற்றி முதல்ல சொல்லணும் அப்படின்னு கேட்டேனாக்கா, முதல்ல அதுக்கு முன்னாடி நட்சத்திரம் வந்து கிருத்திகா நட்சத்திரம். அதாவது சூரியனானவர் கிருத்திகா நட்சத்திரத்தை தான் 3 டிகிரியில் ரோஹிணி வந்து உச்சமடைகிறார். அதனால நம்ம கிருத்திகா நட்சத்திரத்தை பற்றி இப்போ சொல்கிறோம். கிருத்திகா அப்படின்னா அது வந்து சூரியனோட நட்சத்திரம். அந்த சூரியனானவர் நம்ம கார்த்தால உதிக்கிறார், உதிச்சுட்டு சாயங்காலம் வரார். அப்போது அவருடைய நம்ம எப்பவுமே சூரியனுக்கு வந்து ஒரு ரதம் நம்ம எப்போவுமே பார்ப்போம். அதில் 7 குதிரைகள் போட்டிருக்கோம். அதில் வந்து சூரியன் உட்காந்துட்டுருப்பார். அப்போது இதுக்கு என்னதுன்னு கேட்டேனாக்க, அந்த முன்னாடி இருக்கிற குதிரைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அஸ்வினி நட்சத்திரமா. அந்த ரதத்தை ஓட்டுற சாரதி தான் சுக்கிரனா. ஓகே, அதுக்கப்புறம் அந்த வீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரதத்தோடைய சக்கரம், அந்த சக்கரங்கிறது உழண்டுண்டே இருக்கும். அதாவது பிறப்பும் இறப்பும் இருக்கிறது, வாழ்க்கைங்க இருக்குங்கிறது, எல்லாரும் நம்ம இறந்தவர்கள் தான் திருப்பி பிறக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை என்பதே ஒரு சக்கரம் அப்படிம்பா, ஒரு வட்டம் அப்படிம்பா. அதனால் நாம் தான் பிறக்கிறோம், நாம் தான் இறக்கிறோம், நம்ம திருப்பி திருப்பி வரோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு உதாரணமாக, ஏன்னா அவர் சோல் சிக்னிஃபிகேட்டா சூரியன், அதனால் அந்த சக்கரமாக. இதில் ரோஹிணி யாருன்னு கேட்டால் அவர் தான் இந்த ரதமேவாம், ரோஹிணி தான் இந்த ரதமாம். அதனால் இந்த ரோஹிணிக்கு ஒரு அழகான விஷயம், இந்த ரோஹிணிங்கிறது மிக மிக அழகானது. இதில் வந்து நம்ம நிறையா பட் சொல்லியிருக்கோம், இதை படைத்தது வந்து பிரம்மா. அந்த பிரம்மாவே இவர் மேலே ஆசைப்பட்டார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரத்தை பற்றி சொல்லும்போது இருந்தது. அதே மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இந்த ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அது கிருஷ்ணரோட நட்சத்திரம். இது ஒரு மாயை, ஒரு பெண். அதாவது 27 நட்சத்திரமும் சந்திரனோட மனைவியாக இருந்தால் கூட சந்திரனுக்கு வந்து பகவான் நம் எல்லாரும் இத்தனை இத்தனை டிகிரியில் தான், இவ்வளோ இதில் தான், இவ்வளோ நேரம் தான் ஒவ்வொரு ராசிக்கு சந்திரன் இருக்கணும் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணியாச்சு. பண்ணினா கூட சந்திரன் ஆனவர் ரிஷபத்தை விட்டு போக தயாராக இல்லையா. ஏன்னு கேட்டால் ரிஷபத்தில் இருந்த ரோஹிணியானது மிக அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மனோகரமாக, ஏன்னா சுக்கரனோட வீடு, சுக்கரனாலே ஒரு அழகு ஒரு இது, அதில் போயிட்டு இந்த சந்திரனை போய் உட்காந்துட்டு இருக்கும்போது மனோரஞ்சனமாக இருக்கும்போது யாராலையுமே அதை விட முடியாது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து தனக்காரகனோட இடம், நம்ம வார்த்தை, நம்ம வாக்கு, அதனால நம்மளுடைய பணம் சேர்க்கறது அப்படிங்கும்போது இந்த தனம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தனத்துக்குடையது லக்ஷ்மி, ஸ்ரீலக்ஷ்மி, மகாலட்சுமி யாருன்னு கேட்டேனாக்க இந்த ரோஹிணி நட்சத்திரமா. அதனால தான் அது அவரை சூரியனை நம்ம வந்து ராமரா பார்த்தேனாக்க இந்த இடத்துல சீதா, லக்ஷ்மி சாக்ஷாத் லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மி வந்து இருக்கும்போது யார் எல்லாரும் நம்ம எல்லா எதுக்கு ஓடுறோம், லக்ஷ்மிக்கு பின்னாடி ஓடுறோம். அதே மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரனும் போக விட தயாராக இல்லை, பிரம்மாவும் விற்க தயாராக இல்லை அப்படிங்கும்போது இது என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டேனாக்க, இந்த ஒரு பெண் மட்டும் இல்லை, நம்ம பணத்துக்காக இன்றைக்கும் ஓடுறோம். அவரை வந்து ஒரு பணமாக, ஒரு தனமாக பார்க்குறோம். தனலக்ஷ்மி, தனம். நம்ம எல்லாரும் எதுக்காக ஓடுறோம், பெண்ணுக்காக மட்டும் ஓடலை, தனத்துக்காக. இந்த உலகத்தை பிறந்த அத்தனை மனிதர்களும் தனத்துக்காக பின்னாடி, இந்த ரோஹிணி அப்படிங்கிற ஒரு மாயை பின்னாடியே இருக்கும். அந்த மாயை நம்ம வந்து கண்ணன் கிருஷ்ணர் வந்து பிறந்தது ரோஹிணி நட்சத்திரம், அவர் நம்ம மாய கண்ணன் போ, ஆனால் மாய ராமன்னு சொல்ல மாட்டோம். அதனால தான் இந்த இடத்துல ஜகஜால வித்தைகள் எல்லாம் புரிஞ்சு அவ்வளோ நம்மளை வந்து இது பண்ணி மகா பரதம் நடத்தி காமிச்ச அந்த கிருஷ்ணர் வந்து இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். இந்த ரோஹிணி நட்சத்திரம்ங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, வெறும் நாட் ஒன்லி லக்ஷ்மி, பலவித கலைகள். நம்ம இந்த இடத்துல வந்து ரோஹிணியோட வேலை என்னன்னு கேட்டேனாக்க, வெறும் குரோ, எதையுமே வந்து தயாரிச்சுட்டே இருக்கணும். எதுக்குமே எண்டு கிடையாது, எல்லா விஷயமும் ஆரம்பம். ஆரம்பம் மட்டும் இல்லை, அதிகமாக அது ப்ரொடக்ஷன் கொடுக்கறது. இந்த இடத்துல வெறும் அது வந்து அக்ரிகல்ச்சர் மட்டும் கிடையாது, கலைத்திறன் இருந்தவாளுக்கு, ஏன்னா இது கலை, கலை மிகுந்த இடம். அதனால தான் இந்த இடத்துல இதில் வந்து இளையராஜாக்கு வந்து ரிஷப லக்னத்தில் எல்லா கிரகங்களும் ரோஹிணி நட்சத்திரம் உட்காந்ததுனால தான் அவர் வந்து, நான் ஒரு இதை வீடியோவில் சொல்லியிருந்தேன், அவர் போன ஜென்மத்துக்கு இதுவும் அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவருடைய அத்தனை திறமையும் இதில் வந்து வெறும் கலைத்திறன்கள் மட்டும் இல்லாமல், அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல், எல்லா விதமான இதுவுமே அங்கே தான் ஆரம்பம் மாறுதான். அது வந்து இது வந்து பிகினிங், இது வந்து கிரியேஷன், இது ப்ரொடக்ஷன் ஆஃபீஸு. அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் சேல்ஸ் வந்து கன்னியா,
அது அஞ்சாம் இடம். எப்படி மேஷத்துக்கு அஞ்சாம் இடம் சூரியனோ அது மாதிரி இங்கே வந்து ரிஷபத்துக்கு அஞ்சாம் இடம் புதன், வர்த்தகம், வர்த்தகம் பண்ணுறது புதன். ஸோ இங்கேருந்து அவருடைய சொந்த பிள்ளை, அதனால் இதுனா பிள்ளை ரிலேட்டட். அதனால் இங்கேருந்து கேட்டால் குழந்தைகள் பிறக்காதவங்க குழந்தை பிறக்கிறது ஜாஸ்தி. என்ன கேட்டால் நாம் தான் இறக்குறோம், நாம் தான் இங்கே திருப்பி திருப்பியும் நம்ம குழந்தைகள் நம்ம வந்து பிறக்கிறது. நம்ம அதாவது சம்சாரத்தில் மனுஷிய ஜென்மமே இல்லாமல் ஆகக்கூடாது. அதனால தான் கங்கை இன்றைக்கி வத்தினது கிடையாது. எல்லா எந்த நாறு எந்த ஆறு வேணாலும் வத்தலாம்னா கங்கை வத்தாது. அதனால தான் கிருத்திகா நட்சத்திரத்தில் இவருடைய சிவனுடைய இதை வந்து கங்கை எடுத்துன்னு வந்து என்னாக்கா கங்கை மாதிரி உலகத்தில் மக்கள் வந்து செழிக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து கங்கை மாதிரி வாட்டர் மாதிரி இருக்கு ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறதுனால மனிதர்கள் வந்து குறையக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த ஒரு இதுவும். அதனால் ரோஹிணி நட்சத்திரங்கிறது மிக மிக அபூர்வமான நட்சத்திரம். எல்லா காரியங்களும் சக்ஸஸாக ஒரு காரியம் நடக்கணும், நல்ல நீண்ட நாள் ஓடணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் என்ன ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை எடுத்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு நம்ம உப்பாகவும் கன்சிடர் பண்ணுறோம். ஏன் உப்பு அப்படிங்கிறனாக்கா அவள் கடல்லேருந்து அந்த கும்பத்தில் நம்ம சொல்லுவோம், கடல்லேருந்து அமிர்தம் கடைஞ்ச போது முதல்ல வந்தது லக்ஷ்மி தான். அதனால் இந்த உப்பு நம்ம உப்பை வந்து என்றைக்கும் சக்கரை வியாதி வந்தால் சக்கரை இல்லாமல் வாழ்ந்துட முடியும், ஆனால் உப்பு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அந்த உப்புங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கைக்கு எனர்ஜி கொடுக்குறதே ஒரு உப்பு தான். அந்த உப்பை நம்ம எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க மாட்டோம், அது கரிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதனால் உப்பு வந்து தனம். அதனால் உப்பு அதனால் நம்ம வந்து அதையும் மிகவும் இதுவாக கொண்டாடுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து இவ்வளவும் சொன்னால் கேத்து பற்றி இன்னும் சொல்லணும். அதுக்கு நடுவில் நம்ம இந்த ரோஹிணி நட்சத்திரத்துடைய தெய்வம், ஏன்னா போன வாட்டி அக்னியை பற்றி நான் சொன்னேன், கிருத்திகா நட்சத்திரம். அப்போது இந்த ரோஹிணி நட்சத்திரத்துடைய தேவதா யாருன்னு கேட்டால் பிரம்மா. இந்த பிரம்மாவை பற்றி நான் நிறையா நெகட்டிவ் வந்து அவருடைய நட்சத்திரத்தை பற்றி ரோஹிணி நட்சத்திரத்தை பற்றி பேசின போது சொல்லியிருந்தேன். இப்போ நான் பிரம்மாவை பற்றி இன்னும் பலவித விஷயங்களை உங்களுக்கு சொன்னாதான் இந்த கேதுவை பற்றி உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு விஷயங்கள் மிக நன்றாக புரியும். அதாவது பிரம்மாங்கிறவரை யாருன்னு கேட்டனாக்கா படைத்தது நம்ம வாசுதேவர். வாசுதேவர் தான் முழு முதல் கடவுள். அதுக்கு அவர் படைத்தது தான் மற்ற தெய்வங்கள் எல்லாம். அந்த வாசுதேவர் வந்து திருப்பியும் ஒரு வாட்டி போது நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதனால திருப்பியும் சொல்கிறேன். அதாவது சக்தி, அதாவது லக்ஷ்மி, லக்ஷ்மியுடைய சக்தி, பெண் தெய்வம். அதை சேரும் போது அவர் மகாவிஷ்ணு, அதுக்கப்புறம் டைட்டில் மகாவிஷ்ணுவாக இருது. அதுக்கப்புறம் அவர் பூ சக்தியோடு சேரும்போது அவர் பிரம்மாவாக ஆறார். அதுக்கப்புறம் காளி சக்தியோடு சேரும்போது அவர் சிவனாகிறார். அதுக்கப்புறம் அது மாதிரி அது வந்து மகாவிஷ்ணு, அவர் பரபிரம்மம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சதாசிவன் அப்படிங்கிறத வந்து அப்புறமா அது ஆறுது. அப்போது அந்த விஷ்ணுவோடைய வயர்லேருந்து நாபிலேருந்து 12 தாமரை இதழ்களிலேருந்து அதில் தான் நம்ம இவர் பிரம்மா வந்து அது உதயமாறார். இப்போது இதில் என்ன சொல்லுவேன், நவராத்திரி நடக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியும் தாமரையில் தான் இருப்பாள், பார்வதியும் பார்த்தோன்னா வெண்தாமரையில் இருப்பா. எல்லா தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கையில் எல்லா ஆண் தெய்வம் ஆகட்டும் பெண் தெய்வம் ஆகட்டும் கையில் வந்து ஒரு தாமரை கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து முருகனும் வந்து தாமரையில் தான் பிறந்தார். அதனால் நம்ம இந்த இப்போது இந்த லக்ஷ்மி பூஜை 9 நாள் பூஜை பண்ணும்போது நம்ம தாமரைக்கு ரொம்ப விசேஷம். பல் மலர்களிலேயே மிக உசந்த இது வந்து தாமரை தான். அந்த தாமரையிலேருந்து தாமரையால் பூஜை பண்ணுறது மிக மிகவும் நல்லது. ஸோ அவர் வந்து பிரம்மா வந்து தாமரையிலேருந்து உதயமாறார். உதயமான அவருடைய வேலையே என்னதுன்னு கேட்டேனாக்கா இப்போ மக்களை படைக்கிறது தான் அவரோட வேலை. அப்போ அவர் முத முதல்ல அவர் படைச்சது என்னன்னா தன்னுடைய மைண்டால் அங்கே இங்கே இப்போது நம்மளுடைய பூலோகத்தில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் தான் ஒரு குழந்தை பிறக்கும், ஆனால் அவள் தெய்வத்துக்கெலாம் அப்படி கிடையாது, மனசால் நினச்சாலே குழந்தை பிறக்கும். அந்த மாதிரி பிறக்கும் போது தான் அவர் வந்து மொத்தம் 10 குழந்தைகளை மனதால் இது பண்ணுறார். அவர் வந்து நான் இதில் எழுதி வச்சுருக்கேன், ஏன்னா சட்டு மறந்து போடுறது எனக்கு. அதனால் அதாவது அவர் வந்து அந்த 10 குழந்தைகள் யாருக்கிட்ட மாசி, வசிஷ்டா, அத்ரி, அங்கீரசா, இது முதல்ல இது ஒரு சொல்லிவிட்டேன். மார்சிங்கிறது யாரு கேட்டால் சூரியன், சூரிய பகவான், நவகிரகங்களில் சூரிய தேவதா. அப்புறம் வசிஷ்டாங்கிறது வந்து சனீஸ்வர பகவான். அதுக்கப்புறம் அத்ரிங்கிறது சந்திரன். அங்கீரசா அப்படிங்கிறது வந்து குரு. புலஸ்தியா அப்படிங்கிறது வந்து புதன். புலஹா அப்படிங்கிறது சுக்கரன். அப்புறம் க்ரது அப்படிங்கிறது வந்து செவ்வாய். அப்புறம் தக்ஷா அப்படிங்கிறது வந்து கேது. பர்கா அப்படிங்கிறது ராகு. அப்புறம் நாரதர் தான் லக்னம். நாரத நாடியெல்லாம் ரொம்ப இதுவாக பார்ப்பான். அந்த மாதிரி இந்த இந்த 10 கிரகங்கள் நவகிரகங்கள். அந்த நவகிரகங்களை அவர் மனதாக அவர் பிரம்மாவால் படைச்சது தான் இது. அதுக்கப்புறம் அந்த யார் இந்த இதில் எப்படி கேட்டேன்னாக்க
இவா அவளை கிரகமாக இப்போ நம்ம ஸ்மார்த்தா வைஷ்ணவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களாக நம்ம பார்க்கும்போது அவள் வந்து நம்ம எல்லாருமே வந்து கிரகங்களாக பார்க்கலாம். இவாளை கோத்திரங்கள் இந்த நான் அதில் படித்ததெல்லாம் தான் நம்ம சப்த ரிஷியோட கோத்திரங்கள் நம்மளாம் அந்த கோத்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து கிரகத்தை பற்றியும் சொல்லியிருக்கேன், யார் யாரெல்லாம் எந்தெந்த கோத்திரம் குலதெய்வத்துக்காக நீங்கள் போக வேண்டாம் அதுலேயே பார்த்தெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி மார்சி கோத்திரமாக நீங்கள் சூரியனோட வம்சம் நீங்கள் இதுவாக மற்றபடி இதில் இருக்கிறது என்ன கேட்டால் அதுக்கு அடுத்தது வந்து வசிஷ்ட கோத்திரமாக நீங்கள் சனியோடைய இது அது மாதிரி பண்ணலாம். இதே வைஷ்ணவாலாக இருக்கும்போது உங்களுக்கு தேவையே இல்லை. இது அழகாக சந்திர சூரியன் வந்து ராம அவதாரம், சந்திரன் வந்து கிருஷ்ண அவதாரம், சனீஸ்வர பகவான் கூர்ம அவதாரம், குரு வந்து வாமன அவதாரம், செவ்வாய் வந்து நரசிம்ம அவதாரம், புதன் வந்து உங்களுக்கு புத அவதாரம், அதுக்கப்புறம் வந்து சுக்ரன் பரசுராம அவதாரம், கேது மச்சவதாரம், இவர் வந்து வராக அவதாரம். ஸோ இவாளெலாம் அங்கே நான் விஷ்ணுவாக பார்க்கும்போது அதாவது விஷ்ணு தான் பிரம்மாவை படைத்தார், ஆனால் பிரம்மாட்டேந்து திருப்பி வந்தது யாருக்கிட்டனாக்கா விஷ்ணு தான் அந்த நவகிரகங்கள். இப்போ லக்னம் அந்த லக்னங்கிறது தான் கலி இது தசாவதாரத்தில் கலிய கல்கி அவதாரம் அதான் லக்னம். இங்கே இருந்து நாரத அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். இவாளுடைய இதுதான் வந்து மனைவிகளாக தான் இந்த சப்தரிஷி இந்த கிருத்திகா அந்த இவர் முருகனை வந்து இது பண்ணது. ஸோ இந்த இடத்துலேருந்து தான் நமக்கு வந்து எல்லா தேவதைகள் 33 கோடி தேவதைகள் இன்னும் நம்ம சொல்லணும்னு கேட்டேனாக்க அந்த நம்ம காயத்ரி சொல்கிறோம். நம்ம காயத்ரிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஓம் பூர் பூவஸ்வக அந்த நாலு. இப்போ என்ன இப்போ நம்ம நாலு இது சொல்லிட்டுருக்கோம், அதாவது ஓம்ங்கிறது வந்து முருகனோட எப்பவுமே ஓம் தான், ஓம்ங்கிறது முருகன் இருப்பார், அதாவது மேஷம். பூர் பூர் புவ ஸ்வக அப்படிங்கிறது மூணு லோகமாக, மூணு லோகத்துக்குள்ளே தான் இந்த இடத்துல இறக்கியிருக்கா. இந்த இடத்துல அந்த பிரம்மா உருவானாரே அவருக்கு வந்து நாலு முகம். அந்த நாலு முகம் எதுக்கு அப்படின்னு கேட்டேனாக்க நாலு இது இருக்கு இல்லையா, என்ன சொல்வா முதல்ல ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து யுகம்னு சொல்கிறது, சத்திய யுகம், த்ரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படிங்கிறோம். அதே மாதிரியே உங்களுக்கு வந்து இது தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படிங்கிற அயனங்கள் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள். நாலு பெட்டல் அவர் வச்சுருக்கார், நாலு பாதம், அதாவது ஒவ்வொரு நட்சத்திரக்கும் நாலு பாதம். அந்த நாலு பாதம் எதுக்கு, இந்த இடத்துல நாலுக்கு நான் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எதுக்காக நான் அந்த ரோகிணிக்கு பேசுகிறேன், ரோகிணிங்கிறது நாலாவது நட்சத்திரம். அப்போது நாலாவது நட்சத்திரத்துக்கு தான் எல்லாமே விருத்தி அடையிறது, அதாவது நம்மளுடைய லக்னத்திலேருந்து எடுத்து லக்னம் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கோ அதில் வந்து நாலாம் இடத்து நாலாவது நட்சத்திரம் நம்மளுடைய முன்னேற்றம், நம்மளுடைய சக்தி, நம்மளை ஜெயிக்கிறது, நம்மளுடைய விஜயம், நம்ம சக்ஸஸ் எதேந்து பண்ணுறோம். அந்த நட்சத்திரம் எங்கே உட்காந்துருக்கு, அந்த நட்சத்திரத்துடைய இதில் யாருமே இல்லைன்னா அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்துக்கு உள்ளது அது அவர் எங்கே உட்காந்துருக்கார் அதுலேருந்து தான் நம்ம சக்ஸஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். லக்னத்துலேருந்தும் சரி பார்க்கலாம், நம்ம ராசிலேருந்தும் எடுத்து பார்க்கலாம். இப்போ அந்த சந்திரன்கிறது பார்த்தாலும் உங்களுக்கு நான் வெறும் நாலாம் நட்சத்திரம் மட்டும் இல்லை, கிரகத்துலேருந்து காலபுருஷ தத்துவத்துலேயும் பார்த்தா சந்திரனோட வீடு நாலாம் வீடு. அதனால தான் நான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாலுங்கிறது வந்து தான் உற்பத்தி ஆகுது. அந்த நாலு ஒரு தாய் தான் தன்னுடைய வயத்தில் குழந்தையை வச்சுட்டு உற்பத்தி பண்ணி அவ்வளோ தூரம் நம்மளை வந்து முன்னுக்கு கொண்டு வரா. இந்த ஆரம்பத்தில் பிறந்ததுலேருந்து நமக்கு ரொம்ப செக்யூராக நம்ம ஃபீல் பண்ணுறது ஒரு பிறந்த குழந்தை தட்டுன்னு அப்பாவோ யாரோ குழந்தைய எடுத்துட்டேனாக்க அந்த குழந்தை அழும், ஆனால் அம்மா கிட்டே இருக்கும்போது அது அழாமல் கான்ஃபிடென்ஸாக இருக்கும். அப்போ நமக்கு அவ்வளோ ஒரு நல்லது கொடுக்கறது வந்து இந்த ரோஹிணி நட்சத்திரம். அது வந்து வெறும் உற்பத்திக்கு வெறும் உற்பத்தி தான், இவருக்கு அழிவே தெரியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம கேது உட்காந்துருக்கார். அப்போது அந்த கேது வந்து இந்த இடத்துல நீச்சம் அடைஞ்சால் கூட அவருடைய இது என்னதுன்னு கேட்டேனாக்க அவர் வந்து நம்ம பாஸ்ட் லைஃப் கர்மா மட்டும் எடுத்துகிட்டு வரல, அவர் வந்து நம்ம பாஸ்ட் லைஃப்பில் நம்ம முன்னாடி எத்தனை ஜென்மங்கள் எடுத்தோம் அந்த ஜென்மங்களுடைய நமக்கு எத்தனை டேலண்ட் இருக்குது, நம்மளுடைய எவ்வளவு நம்ம வந்து கலைகள் உணர்ந்திருப்போம் அந்த கலைகளெல்லாம் நமக்கு எடுத்துகிட்டு வராராம், எடுத்துன்னு வந்து நம்ம அதில் ஷைன் பண்ண விடுறாராம். அதுவும் அந்த கேது வந்து ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கும்போது வர்க்கோத்தம் ஆறுது, அதாவது முதல் பாதம் மேஷத்துக்கு வருது, ரெண்டாம் பாதம் உங்களுக்கு திருப்பியும் வர்க்கோத்தம் ரிஷபத்துக்கே தான் வருது. அப்படிங்கும்போது அவள் கண்டிப்பாக தன்னோட கலைத்திறகள் எதுவாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், இல்லை டிராயிங் வரைகிறதா இருக்கட்டும், நம்ம மேடையில் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து எந்த தொழில் சம்பாதிக்கிறோம்னு ஃபார்மராக இருக்கலாம், எந்த தொழில் வேணால் அத்தனை தொழிலுக்கும் இது கொடுத்தது வந்து இந்த இடம் தான். அப்போது அந்த நம்மளுடைய பழைய டேலண்ட்டை இந்த கேது இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கும்போது எடுத்துன்னு வந்து நம்மளை இந்த ஜென்மத்தில் நம்மளை சக்ஸஸ் பண்ண வைக்கிறாராம்.
அதுதான் அவரோட விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது என்ன கேட்டேனாக்கா, இந்த இடத்துல நம்ம எவ்வளவு பணங்கள் முன்னாடி சொன்னேன், அதே கிருத்திகா சொன்ன மாதிரி தான், எவ்வளவு காசு பணம் அவ்வளோ டேலண்ட் இருந்தால் கூட அவள் அவ்வளோ அடக்கமாக இருப்பாள், ஆனால் கேதுவானது வந்து மண்டகிரம் போடக்கூடாது. அதனால் கேது நம்மளை அழகாக வச்சுட்டு நம்ம வெறும் டேலண்ட் தான் இருக்கும், பணம் காசு காசப்படாமல் வெறும் தன்னுடைய திறமையை மட்டும் காமிக்கணும். நம்ம திறமை நம்மகிட்ட என்ன திறமை இருக்குது, நம்ம என்ன வந்திருக்கோம் அதை மட்டும் காமிக்கக்கூடிய ஒரு தகுதி இந்த கேது கொண்டு வராராம். அது மட்டும் இல்லாமல் கேதுங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி, இது வந்து இரண்டாம் இடம் நம்ம முகம். அதனால் ஆண்களாக இருந்தால் ஜாஸ்தி தாடி வச்சுப்பா, ஏன்னா அவள் சுவிச்சுவாலிட்டி. பெண்களாக இருந்தனாக்க ஏதாவது மாலை கிளை போட்டுண்டு, உத்ராட்ச மாலை போட்டுண்டு, ஒரு காவி புடையை கட்டின்னு இருப்பாளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு வந்து கண்டிப்பாக அனுஷ நட்சத்திரம், ரகு நட்சத்திரம் வந்தனாக்க ராகு வந்து அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பார். அதாவது விழிக்கட்டினாக்க ஜென்ம ஜாதகத்தில் ராகு வந்து விருச்சிகத்தை பிறந்தாச்சு. ஸோ நம்ம எத்தனை வருஷம் இருக்க போகிறோமோ அந்த இடத்துல தான் அவர் இருக்க போகிறார். அப்போது ஒரு இருட்டான ஒரு இடத்துல ரொம்ப நாள் நம்மளே பாருங்கோ, நம்ம ஒரு ரூமில் நம்ம ஒன்று போய் விட்டுட்டேனாக்க, இருட்டான ரூமில் விட்டுட்டேனாக்க ஆரம்பத்தில் நம்ம கண்ணு தெரியாது, அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு அந்த இடமே நமக்கு பயிற்சி மாடும். அது மாதிரி அங்கே இருக்கும்போது என்னதுன்னு கேட்டேனாக்க, இந்த கேதுங்கிறது ஒரு டார்ச் லைட், டார்ச் லைட்டை வந்து நம்ம முன்னாடி ஒரு இதுவாக இருக்கும், பேட்டரி போட்ட இடம் இருக்கும், அங்கே தான் நம்ம ப்ளக்கு இப்படி பட்டன் பண்ணுறோம், ஆனால் முன்னாடி லைட் இருக்கும். அப்போது கேதுவானவர் தான் அந்த லைட்டு, கேது மூலமாக தான் அவன் நம்மளை இது வருது, நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம். ஏன்னா கேமுக்கு கேதுக்கு தலை கிடையாது, அவர் கர்மாவை எடுத்து தான் வர முடியும், அதை நமக்கு நம்ம கொடுக்கறது யாருன்னு கேட்டால் ராகு தான். அதனால் அந்த ராகுவானவர் வந்து அவ்வளோ அழகாக சயின்ஸு நமக்கு ரிசர்ச்சு ரொம்ப எல்லா ரகசியங்களை கண்டுபிடிக்கிறது, ஸ்பை வேலை பண்ணுறது, ஆஸ்ட்ரோலாஜி எல்லாராலையும் பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை கொண்டு வருது, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த கேதுவானவர் அழகாக அந்த இதில் எர்த் சைன் அதாவது பூமி, பூமிங்கிறது வந்து எப்படி கிடையாது ஸ்திரமானது, அதனால் இது ஒரு ஸ்திரம் நம்மளுடைய நம்மளை ஸ்திரமாக்கி நம்மளுடைய அது, ஏன்னா இது செவ்வாய்க்கு நம்ம கேதுவையும் செவ்வாயும் ஒன்றா பண்ணுறோம் சேர்க்குறோம் அப்படிங்கும்போது அவர் வந்து ஸ்திரமாக நம்மளுடைய டேலண்ட்டை கொண்டு வந்து அதை இந்த இது மூலமாக ராகு மூலமாக நமக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணி நம்மளை சக்ஸஸ் பண்ண வைக்கிறார். இதுதான் எனக்கு வந்து கேது ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அடுத்தது கேது மிருகசீஷத்தில் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம், அதுக்கு நல்ல கன்ஜெக்ஷனை பார்க்கலாம். பொறுமையாக என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.